ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு சூப்பரான ஃபீல் குட் படம் பார்க்க போகிறோம். ஸோ ஒன்லைனர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சின்னதாக பண்ண ஒரு ஆப்ரேஷன்னால நம்ம ஹீரோவுக்கு பேய்களை பார்க்குற மாதிரியான ஒரு சக்தி கிடைக்குது. ஆக்சுவலாக அந்த சக்தி கிடைச்சா என்னாகும், ஏகப்பட்ட பேய்கள்லாம் வந்து எனக்கு இந்த ஆசை இருக்குது அதை நிறைவேற்றுங்கன்ற மாதிரி சொல்லணும்ல, அதே மாதிரி நம்ம ஹீரோக்கிட்டையும் ஒரு பேய் வந்து அதோடைய ஆசையை சொல்லி நிறைவேற்ற சொல்லுது. ஸோ அந்த பேய் எந்த ஆசையை நிறைவேற்ற சொல்லிச்சு, கடைசியில் நம்ம ஹீரோ அந்த பேயோடைய ஆசையை நிறைவேற்றினானா இல்லையான்றத பயங்கர சூப்பராக சொல்லியிருந்த கதை தான் 2008 வருஷம் ரிலீஸ் ஆன கோஸ்ட் டவுன். சரி, வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா படத்தோட கதைக்குள்ள போயிரலாம். படத்தோட ஸ்டார்டிங்லயே பிராங்க்னு ஒருத்தனை காமிக்கறாங்க. அவனை பாத்தீங்கன்னா ஃபோன் பேசிட்டே ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கான். அதுலயும் ஃபோன்ல யார் பேசுறாங்கன்னு பாத்தீங்கன்னா அவனுடைய வைஃப் தான் பேசுறாங்க. கேவல கேவலமா திட்டிட்டு இருக்காங்க. அதுவும் என்ன திட்டுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி உனக்கு வேற பொண்ணு கூட ஆஃபர் இருக்கா, அந்த பொண்ணுக்காக நீ வீடுலாம் வாங்க போறியாம பேங்க்ல இருந்து எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க, அப்படி இப்படின்னு இந்த பிராங்க பிடிச்சி பயங்கரமா திட்டிட்டு இருக்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லாம சும்மா சொல்றாங்க, நான் இப்படி உன்னை ஏமாத்துவேன் அதே மாதிரி அடுத்த நாள் ஆகுது அடுத்த நாள் ஆகுது, ஹாஸ்பிட்டலுக்கு போறான். அங்கேயும் பாத்தீங்கன்னா யாருக்கிட்டயுமே ஒழுங்கா பேச மாட்டேங்கிறான். டாக்டரும் வராங்க, ஆபரேஷன் பண்றதுக்கு கூட்டிட்டும் போறாங்க, அவங்க கிட்ட கூட ஒழுங்கா பேச மாட்டேங்கிறான். கொஞ்ச நேரம் இப்படியே போகுது, அவனுக்கு பண்ண வேண்டிய ஆபரேஷனையும் பண்ணி முடிச்சிடறாங்க. சரிப்பா எல்லாமே முடிஞ்சிருச்சு, இனிமேல் இந்த ஹாஸ்பிட்டலுக்கே வரக்கூடாதுன்னு சொல்லி அப்படியே வெளியில வரான். வெளியில பாத்தீங்கன்னா அந்த நர்ஸ் எல்லாம் சிகரெட் பிடிச்சிட்டு இருக்காங்க. உடனே பக்கத்துல நின்றுட்டு இருக்கிற அந்த பொண்ணு கிட்ட, இவங்களே இப்படி சிகரெட் பிடிக்கிறாங்க விளங்கிரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பும் போது, நீங்க என்கிட்ட பேசுனீங்களா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறா. அதுலயும் அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா நிறைய பேர்கிட்ட இந்த மாதிரி இவனால நம்மளை பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லி எல்லாரையுமே கூட சேர்த்து நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருக்கிறா. நம்ம ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல, யாரா அவனுங்க, எதுக்கு நம்மளை ஃபாலோ பண்றாங்கன்னு தெரியாம வேகமா அப்படியே தலை தெறிக்க வந்துட்டு இருக்க. திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு கார் முன்னாடி வந்துடுறான். இருந்தாலும் ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ஹீரோ தப்பிச்சிடறான். அப்ப ஆப்போசிட்ல இருந்து ஒருத்தர், என்னப்பா தம்பி உன்னால எங்களை பார்க்க முடியுதா அப்படின்னு சொல்லி அவர் பாட்டுக்கு நடந்து வர்றாரு. அவர் அவர ஒரு ட்ரக் மோத வருது, நம்ம ஹீரோ கத்துறான். இருந்தாலும் பாத்தீங்கன்னா அந்த ட்ரக்குள்ளோடயே அவர் வந்துடுறாரு. நாங்கள்லாம் ஆவிகள் தம்பி, உன்னால மட்டும்தான் எங்களை பார்க்க முடியுது அப்படி இப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோக்கே தெரிய வருது, இதுங்க எல்லாமே ஆவின்னு. அப்புறமா வேக வேகமா ஓட பின்னாடியே அந்த ஆவிகள்லாம் துரத்த ஒரு டனல் மாதிரி இருக்குது, அதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிறான். அந்த ஆவிகளும் நம்ம ஹீரோவை தேடி இந்த சைடு போயிருது. நல்ல விளாடா போய் தொலைஞ்சிருச்சுன்னு சொல்லி நம்ம ஹீரோ இந்த சைடு வழியே போறான். ஆனா ஸ்டார்டிங் சீன்ல பிராங்க்னு ஒருத்தனை பார்த்தோம்ல, அவன் மட்டும் நம்ம ஹீரோவை பாத்துடுறான். கட் பண்ணா நம்ம ஹீரோ நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து, எங்க எனக்கு நிறைய ஹாலுசினேஷன்லாம் வருது, அந்த ஆபரேஷனுக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட் இருக்குதா, இதெல்லாம் ரொம்பவே ரியலா இருக்குது அப்படி இப்படின்னு கதற அங்க இருக்கிற டாக்டரை பாத்தீங்கன்னா, ஒருவேளை இது சைடு எஃபெக்டா இருக்கலாம், கொஞ்ச நேரத்துல சரியாயிரும், இல்லனா உங்களுக்கு ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்கும் போது உங்களுக்கு கிட்டத்தட்ட 7 நிமிஷம் உயிர் இல்லாம போயிருச்சு, அப்புறமா எப்படியோ உங்களுக்கு மூச்சு வந்துருச்சு, அதாவது நீங்க செத்து போய் உயிரோட வந்திருக்கீங்க, ஒருவேளை அதனால கூட உங்களுக்கு ஹாலுசினேஷன் இருக்கலாம் அப்படி இப்படின்னு அந்த டாக்டரும் சொல்ல, என்னங்க நீங்க ஒரு பொறுப்பு இல்லாம சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ பயங்கரமா திட்டிட்டு அப்படியே ஹாஸ்பிட்டல்ல விட்டு வெளியில வந்துடுறான்.
இருக்கான். வெளியில பாத்தீங்கன்னா அந்த பிராங்க் இருக்கான்ல, அவன் நம்ம ஹீரோ கிட்ட வந்து உனக்கு பேய்கள் எல்லாம் பாக்குற மாதிரியான சக்தி இருக்குன்னு எனக்கு தெரியும், தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்க, நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா யாரு இங்க நிக்கிறது எனக்குலாம் ஒண்ணு தெரியலையே அப்படி இப்படின்னு எவ்வளவோ சொல்ல ட்ரை பண்றான். இருந்தாலும் இந்த பிராங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை விடுற மாதிரியே தெரியல. உடனே அங்க பாருங்க வெள்ள காக்கா அப்படின்னு சொல்லி ஏமாத்திட்டு பக்கத்திலே ஒரு கேப் நிக்கும், அந்த கேப்ல ஏறி நான் தாங்க இந்த கேபை புக் பண்ணேன் சீக்கிரமா அங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்லிட்டு வேக வேகமா அந்த கேப் அங்க இருந்து போக சொல்லிடுறான். ஆக்சுவலா அந்த கேப் யார் புக் பண்ணியிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் தான் புக் பண்ணியிருப்பாங்க. அவங்களும் வந்து ஸ்டாப் பண்றதுக்குள்ளே அந்த கேப்பும் போயிருது. நல்ல விளடா அந்த பேய் கிட்ட இருந்து தப்பிச்சாச்சுன்னு சைட்ல பாக்குறான். பார்த்தா அந்த பிராங்க் பக்கத்துல தான் உட்கார்ந்து இருக்கிறான். ஏன்னா அவன் தான் பேயாச்சே போச்சுடா இந்த பேய் நம்மள விடாது போலன்னு சொல்லி ஒரு பார்ல போய் உட்காந்து சரக்கு அடிக்க, இந்த பிராங்கையும் பாத்தீங்கன்னா அவனுக்கு பிடிச்ச சரக்கு தான் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லி அதை தான் நம்ம ஹீரோவையும் குடிக்க வைக்குது. ஏன்டா இப்படி போட்டு என்ன சுத்தி வந்துட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி அந்த பேயை திட்டிட்டு இருக்க, இன்னொரு பாட்டி பேய் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ பாத்துருது. ஓ ஒருவேளை உனக்கு பேய் பாக்குற சக்தி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட வந்து ஏன்பா பேராண்டி எனக்கும் ஒரு ஹெல்ப் பண்ணணும்ப்பா பிளீஸ் எனக்காக பண்றியா அப்படின்னு கேட்டதும் அடா போமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாரை விட்டு வெளியில வந்துடுறான். உடனே அந்த பிராங்க் நம்ம ஹீரோ கிட்ட மறுபடியும் இந்த மாதிரி எனக்கு ஒரு ஒய்ஃப் இருக்கா, அவன் இன்னும் கொஞ்ச நாள்ல இன்னொருத்தனை கல்யாணம் பண்ண போறா, ஆனா அவன் ரொம்ப ரொம்ப கெட்டவன், சோ அந்த கல்யாணத்தை மட்டும் நம்ம ஸ்டாப் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த பிராங்குக்கும் இன்னொரு பொண்ணு மேல அஃபர் இருந்துச்சு இல்ல அதையுமே சொல்லிடுறான். இதை கேட்ட நம்ம ஹீரோ ஏன்டா நீயே சரி கிடையாது, இதுல உன்னுடைய ஒய்ஃபை கல்யாணம் பண்ண போறவனை பத்தி சொல்றியா அப்படின்னு சொல்லி இந்த பிராங்கை கலட்டி விட்டுட்டு நேரா வீட்டுக்கு வந்து எப்படியாவது தூங்கிடணும்டான்னு சொல்லி ஒரு வழியா தூங்கிடுறான். இப்படி நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு கண்ணாடி போட்ட பேய் அந்த இடத்துக்கு வருது. அதுவும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா சட்டை போடாம தான் இருக்குது. நேரா நம்ம ஹீரோ பக்கத்துல வந்து உட்காந்துக்கிட்டு எப்படா அவன் முழிப்பான்ற மாதிரி தான் பாத்துட்டு இருக்குது. அதே டைம்ல இது தெரிஞ்சு ஏகப்பட்ட பேய்கள்லாம் நம்ம ஹீரோடைய ரூமுக்கு வந்துருது. என்னடா அது நம்ம ரூம்ல ஏதோ சத்தம் கேக்குதுன்னு சொல்லி நம்ம ஹீரோ அப்படியே முழிக்கிறான். பார்த்தா ஏகப்பட்ட பேய்கள், இருந்தாலும் இந்த பேய்கள் எல்லாத்தையுமே பாத்துடக்கூடாதுன்னு ஏசி போட்டாலும் பயங்கரமா ஜில்லுன்னு இருக்குது இல்ல அப்படின்னு உளறிக்கிட்டே வெளியில வரான். வெளியில பார்த்தா இன்னுமே ஏகப்பட்ட பேய்கள்லாம் நின்றுட்டு இருக்குது. நம்ம ஹீரோவை பார்த்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லுது. அட கொஞ்ச நேரம் வாய மூடுங்கடா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கத்துறான். ஆனா அங்க பாத்தீங்கன்னா அந்த செக்யூரிட்டி நின்னுக்கிட்டு யார பாத்திரா கத்துறேன்ற மாதிரி கேக்குறான். அட உங்களெல்லாம் இல்லங்கன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே வெளியில வரான். அப்பம் பார்த்து மறுபடியும் இந்த பிராங்க் நம்ம ஹீரோவை பார்த்து நம்ம ரெண்டு பேரும் ஒரு டீல் போட்டுக்கலாம், அதாவது என்னுடைய ஆசையை மட்டும் நீங்க நிறைவேற்றிட்டீங்கன்னா உங்களை அந்த பேய் கிட்ட இருந்து நான் பாத்துக்காத்துக்கிறேன், உங்ககிட்ட எந்த ஒரு பேயும் வராம நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி சொன்னதும் நம்ம ஹீரோக்கும் இதுதான் சரின்னு படுது. சரி சரி உனக்கு ஹெல்ப் பண்ணி தொலைறேன்ற மாதிரி இதுக்கு ஒத்துக்கிறான். அதனால உன்னுடைய ஒய்ஃப் யாருப்பான்ற மாதிரி சொன்னதும் அடுத்த நாளே பாத்தீங்கன்னா அந்த பிராங்குடைய ஒய்ஃப் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு வரான். சோ அந்த பிராங்குடைய ஒய்ஃப் வேற யாரும் கிடையாது நம்ம ஹீரோயின் தான். அவங்க தான் ஸ்டார்டிங் சீன்ல பிராங்குக்கு கால் பண்ணி திட்டிருக்கவும் செஞ்சிருந்திருப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ்ல நின்னு பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நாங்க மம்மிய பத்தி கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம், நிறைய மம்மிஸையும் நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படி இப்படின்னு இவங்க ஒரு சைடு பேசிட்டு இருக்க, நம்ம ஹீரோயும் பாத்தீங்கன்னா அட இந்த பொம்பளையா இந்த பொம்பளை கிட்ட ரெண்டு வாட்டி நம்ம மம்பிழுத்து இருக்கோமே இவ கிட்ட போய் நம்ம எப்படி பேசுறதுன்ற மாதிரி யோசித்துக்கிட்டு, சரி உன்னுடைய ஒய்ஃப் கல்யாணம் பண்ண போறவன கலட்டி விடணும்னா அவளுக்கு இன்னொரு பையனை செட் பண்ணி விடணும் இல்லையா, அதனால உன்னுடைய ஒய்ஃபுக்கு பிடிச்சதெல்லாம் சொல்லுன்ற மாதிரி சொல்ல இந்த பிராங்கையும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே சொல்றான். நம்ம ஹீரோவும் சும்மா இல்லாம இந்த மாதிரி ஹீரோயினுக்கு இது பிடிக்குமா, இந்த மாதிரி இருக்கிற பையனை பிடிக்குமா, டென்டிஸ்டா இருக்கிற பையனை பிடிக்குமா அப்படி இப்படின்னு பேசுற மாதிரி நம்ம ஹீரோவை பத்தி அவனே சொல்றான். இந்த பிராங்குக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம ஹீரோவுக்கு ஹீரோயினை பிடிச்சிருந்துருக்குதுன்னு, அதனால அவன் ஓப்பனாவே கேட்க நம்ம ஹீரோயும் பாத்தீங்கன்னா இல்லங்கன்ற மாதிரி சொல்லிட்டு பக்கத்து சீட்ல போய் உட்காந்துக்கிறான். அப்புறமா செமினார் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட வந்து இந்த மாதிரி நான் பண்ணதுக்கெல்லாம் சாரின்ற மாதிரி சொல்றான். எது பண்ணதுக்கு, லிப்ட்ல விட்டு போனதுக்கா இல்லைன்னா நான் புக் பண்ண கேப் எடுத்துட்டு போனதுக்கா அப்படி இப்படின்னு நம்ம ஹீரோயின் டென்ஷனாக்க, இல்லங்க நான் ஒரு வெள்ளை கலர் காக்காவை பார்த்தேன் அதை பிடிக்கிறதுக்காக தான் வேகமா போனேன், மத்தபடி எதுவுமே இல்லைன்ற மாதிரி காமெடியா சொல்ல ட்ரை பண்றான். இருந்தாலும் நம்ம ஹீரோயினை பாத்தீங்கன்னா சமாதானமாகற மாதிரி தெரியல. அப்புறமா கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்படியே நம்ம ஹீரோவும் வெளியில வந்துடுறான். வெளியில வந்ததுக்கு அப்புறம் இந்த பிராங்க பாத்தீங்கன்னா சரி ஹீரோவும் நல்லவனா தான் இருக்கிறான், எப்போதும் அமைதியா இருக்கிறான், யாரு கூடயும் பேச மாட்டேங்கிறான், கண்டிப்பா இவன் தான் ஹீரோயினுக்கு கரெக்டான ஆளுன்னு சொல்லி ஹீரோயினை கரெக்ட் பண்றதுக்காக ஹீரோவுக்கு நிறைய சொல்லி கொடுக்குறான். தூங்கும் போது கூட சரி, குளிக்க போகும்போது கூட இதை தான் சொல்லி கொடுக்குறான், வேலைக்கு போகும்போது கூட இதை தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறான். இப்படி இருக்க ஒரு நாள் நம்ம ஹீரோயினுக்கு பிடிச்ச விஷயத்த சொல்லி கொடுத்துக்கிட்டே லிப்டில் வரவும் கரெக்டா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வெளியில நிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் இதுதான் சான்ஸ்னு வாங்க சேர்ந்து போலான்ற மாதிரி சொல்றான். ஹீரோயினுக்கு ஹீரோ கூட போறதே பிடிக்கல, இருந்தாலும் கூப்பிட்டுட்டானேன்னு சொல்லி அவங்களும் லிப்டுக்குள்ள வந்து ஏறிடுறாங்க. இந்த டைம்ல பிராங்க பாத்தீங்கன்னா அதை பேசு இதை பேசுன்னு எவ்வளவோ சொல்ல ட்ரை பண்றான். நம்ம ஹீரோ கொஞ்ச நேரம்
பரிகாரம் கம்முன்னுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கூட கொஞ்சம் பேச்சு கொடுத்துக்கிட்டு நான் ஒரு டென்டிஸ்டா இருக்கிறேன்ற மாதிரி சொன்னதும், என்னது நீங்க டென்டிஸ்டா இருக்கீங்களா, நான் கண்டுபிடிச்ச மம்மில இருக்கிற பல்லுல இருந்து நீங்க கொஞ்சம் செக் பண்ணி சொல்லணும், சோ ஃப்ரீயா இருக்கிற டைம்ல ஒரு நாள் எங்க ஆபீஸ்க்கு வந்து பாக்குறீங்களான்ற மாதிரி சொன்னதும், இந்த பிராங்கையும் பாத்தீங்கன்னா உடனே வரேன்னு சொல்லு, இப்பவே வரேன்னு சொல்லு அப்படி இப்படின்னு எவ்வளவு நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல, நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா இருங்க பார்த்து சொல்றேன்னு சொல்லி இன்னைக்கு இந்த வேலை இருக்குது நாளைக்கு இந்த வேலை இருக்குது அப்படி இப்படின்னு அவனுடைய வேலையெல்லாம் சொல்லிட்டு கடைசியா ஒரு டேட்டையும் பிக்ஸ் பண்றான். நம்ம ஹீரோயினும் யாரா இவன்ற மாதிரி தான் பாப்பாங்க. அப்படியே சீனும் கட் ஆகுது. கடைசியில பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை மீட் பண்றதுக்கான நாள் வந்துருது. அதனால பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கின்னு அப்படியே வேகமா நம்ம ஹீரோயினுடைய ஆபீஸ்க்கு போறான். அங்க வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்ச மம்மியை வச்சிருக்காங்க. சோ அதை செக் பண்றேன்ற பேர்ல நம்ம ஹீரோயின் கிட்ட பயங்கரமா மொக்க போடுறான். நம்ம ஹீரோயினும் கொஞ்சம் காமெடிக்கெல்லாம் சிரிக்கிறாங்க. அப்புறமா அந்த மம்மியோடைய பல்லையும் செக் பண்ணி நம்ம ஹீரோயினுக்கு தேவையான டீடைல்ஸையும் சொல்லிடுறான். இதனால நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ மேல கொஞ்சம் நல்ல எண்ணம் வர ஆரம்பிக்குது. அதே டைம்ல நம்ம ஹீரோடைய சட்டைக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா அந்த புது சட்டைக்கான டேக்கையும் பிக்காம வச்சிருந்திருப்பான். ஓ என்ன பாக்குறதுக்காக தான் புது ட்ரெஸ் போட்டு வந்திருக்கானான்ற மாதிரி தான் நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வருது. அப்புறமா எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்காங்க. சுத்தியும் பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு பேய் நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டே தான் இருக்குது. அதுலயும் இந்த ட்ரெஸ் போடாத ஒரு பேய் இருக்குது இல்ல, அதுவும் நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு ஹீரோயின் முன்னாடி நிக்குது. ஐயோ அதை மட்டும் பாத்துற கூடாதுன்ற மாதிரி கத்த நம்ம ஹீரோயினும் எதை சொல்றீங்கன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க, கரெக்டா அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா ஒருத்தன் வரான். இது யாருன்னு பாத்தீங்கன்னா இவன் ஒரு லாயர். அது போக நம்ம ஹீரோயினை கல்யாணம் பண்ண போறவன். இவனை தான் அந்த பிராங்க் வந்து பிரிக்க சொல்லியிருந்திருப்பான். ஆனா அந்த லாயரை பாக்குறதுக்கு அந்த அளவுக்கு கெட்டவன் மாதிரி எல்லாம் தெரியாது. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு டின்னர் நீங்க எங்க கூட தான் சாப்பிடணுன்ற மாதிரி சொல்லிட்டு போறான். இப்படி இருக்க நைட்டும் ஆகிறது. நம்ம ஹீரோவை இன்வைட் பண்ணதுனால டின்னர் சாப்பிடறதுக்காக போறான். அப்படி சாப்பிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா இந்த பிராங்க் இருக்கான்ல அவன் பின்னாடி இருந்துகிட்டே, இந்த லாயர் ஒரு பொல்லாதவன், இவன் ஒரு கேடு கெட்டவன், இவன் கூட எல்லாம் என்னுடைய ஒய்ஃப் கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு பயங்கரமா திட்டிட்டு இருக்க நம்ம ஹீரோயினை பாத்தீங்கன்னா லாயரை பத்தி புகழ்ந்து புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல இந்த லாயருக்கு பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சுன்னு சொல்லி அவன் அப்படியே அங்கிருந்து கிளம்புறான். இப்ப நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் மட்டும்தான் இருக்கிறாங்க. சோ என்ன பேசுறதுன்னே தெரியாம மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோயின் அவ வளர்க்குற ஒரு நாயை காமிக்க அதை பாத்தீங்கன்னா பயங்கர பெருசா இருக்குது. நம்ம ஹீரோ ஒரு சைடு இந்த நாயை பார்த்து பயந்தாலும் என்ன இந்த நாய் மேல இருந்து பயங்கரமான ஸ்மெல் வருதுன்ற மாதிரி கேட்டதும், அதுவா பல நாள் இந்த நாய் குளிக்கல அதனாலதான் ஸ்மெல் வருதுன்ற மாதிரி சொல்ல, சரி அப்ப நம்ம வாக்கிங் போய்கிட்டே பேசலாமான்ற மாதிரி சொல்லி ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா அந்த நாயை கூட்டிட்டு அப்படியே வாக்கிங் போறாங்க. அப்படியே ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே ஒரு பாருக்கு வந்துடுறாங்க. இங்க வந்ததும் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட, ஆமா இதுக்கு முன்னாடி நீங்க ஒருத்தர கல்யாணம் பண்ணிருந்தீங்கல்ல அவரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கன்ற மாதிரி இந்த பிராங்கை பத்தி கேக்குறான். நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா பிராங்கை பத்தி ரொம்ப நல்ல விதமாவே சொல்லிட்டு இருக்காங்க. என்ன நீங்க பிராங்கை பத்தி நல்ல விதமாவே சொல்லிட்டு இருக்கீங்க, அவங்க கிட்ட எந்த ஒரு கெட்ட பழக்கமுமே கிடையாதான்ற மாதிரி கேட்டதும், இல்ல பிராங்க் ரொம்ப ரொம்ப நல்லவன், அவங்க கிட்ட கெட்ட பழக்கமே கிடையாது, இருந்தாலும் கடைசியில ஒரு பொண்ணு மேல மட்டும் அஃபர் வச்சிருந்தான் அப்படி இப்படின்ற மாதிரி இந்த வாட்டியும் நம்ம பிராங்குக்கு சாதகமா பேச, இதை கேட்டுட்டு இருந்த பிராங்கும் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்றான். அப்புறமா நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட, ஆமா உங்களுக்கு ஏதாவது கதை இருக்கா அதை சொல்லுங்க கேட்போன்ற மாதிரி கேட்டதும், அதெல்லாம் வேணாங்க ரொம்பவே போரிங்கா இருக்குன்ற மாதிரி சொன்னதும், இல்ல இல்ல சொல்லுங்கன்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கேக்குறா. சோ இப்போ தான் நம்ம ஹீரோ அவனுடைய கடந்த காலத்தையே சொல்ல ஆரம்பிக்கிறான். அதாவது ரொம்ப வருஷமா நம்ம ஹீரோவும் இன்னொரு பொண்ணும் லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா ஒரு டைம்ல வேலை விஷயமா அந்த பொண்ணு ரொம்ப தூரம் போற மாதிரி ஆகிருச்சு. சோ இப்படி ரொம்ப தூரம் போனதுனால அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா வேற ஒருத்தனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டா. அதனாலதான் நம்ம ஹீரோவும் இத்தனை வருஷமா ரொம்பவே சோகமா இருந்திருந்திருப்பான். அப்படியே பேசிக்கிட்டு ரெண்டு பேரும் அவங்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துடுறாங்க. இதை பத்தி நம்ம ஹீரோவும் லிப்ட்ல பேசிக்கிட்டே போயிட்டு இருக்க நம்ம ஹீரோயினும் ஹீரோடைய கதையெல்லாம் கேட்டு, ஃபீல் பண்ணாதீங்க எல்லாமே சரியாகிரும்ன்ற மாதிரி சொல்லிட்டு அவளுடைய பிளாட்டுக்கு போயிடுறா. நம்ம ஹீரோவும் அவனுடைய வீட்டுக்கு வந்துடுறான். இங்க வந்ததும் நம்ம ஹீரோ அந்த பிராங்கு கிட்ட, அந்த லாயர் நல்லவன் மாதிரி தானே தெரியறான், அவன் ஒண்ணு அவ்வளோ கெட்டவன் மாதிரி தெரியலன்ற மாதிரி சொன்னதும், இல்ல இல்ல அவன் ரொம்ப ரொம்ப கெட்டவன் எனக்கு தான் தெரியும்ன்ற மாதிரி இந்த பிராங்க் சொல்ல, ஆமா அப்படி என்ன அவன் மேல உனக்கு கோவம், ஏன் உனக்கு அவனை சுத்தமா பிடிக்கல, உண்மையான ரீசன் சொல்லுன்னு கேட்கும் போதுதான் அந்த பிராங்க் என்ன சொல்றானா, அவன் ஹீரோயினுக்காக செலவு பண்ணதே கிடையாதுப்பா, ஹீரோயின் கிட்ட இருந்து தான் அதிக காசு வாங்கியிருக்கான் அப்படி இப்படின்னு இந்த காசு விஷயமாவே பேச, அடா பாவி இதுக்காக தான் அவனை கெட்டவன்னு சொன்னியான், இனிமேல் அவன் பேச்செல்லாம் நான் கேட்க போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு
நம்ம ஹீரோவும் அந்த லாயருக்கு என்ன பிரச்சனைனு பாத்துட்டு இருக்கும்போது அவனை பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை பத்தி ஏதோ சொல்ல வரான். ஆனா ரொம்பவே சோகமா இருக்கிறதுனால சொல்லாம விட்டுறான். நம்ம ஹீரோவுக்கு அவன் என்ன சொல்ல வந்தான்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அந்த நைட்ரஸ் ஆக்சைடு இருக்குது இல்ல, அதை எடுத்து அவனுக்கு கொடுத்து இந்த மாதிரி பல்லுக்கு தான் யூஸ் பண்ண போறேன்னு சொல்லி அதை யூஸ் பண்ணி அவனை சிரிக்க வச்சு அவன் நம்ம ஹீரோயினை பத்தி என்ன சொல்ல வந்தான்றத அப்படியே சொல்ல வைக்கிறான். ஆனா என்ன சொன்னான்றத நமக்கு காமிக்கல. அப்புறமா அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ அந்த பிராங்கை மீட் பண்ணி இப்போ அந்த லாயர் ஒன்று சொல்லியிருந்திருப்பான்ல அது என்ன சொன்னான்னு இப்போதான் சொல்றான். அதாவது நம்ம ஹீரோயினுக்கு 6 மாசம் எஜிப்துல கொஞ்சம் வேலை இருக்குதுன்றதுனால இப்போ அவங்களுடைய கல்யாணத்தை நம்ம ஹீரோயினே கேன்சல் பண்ணியிருந்திருப்பாங்க. இதை தான் சோகமா அந்த லாயரும் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லியிருந்திருப்பான். இப்போ இதை நம்ம ஹீரோ இந்த பிராங்க் கிட்ட சொல்ல அவனையும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறான். ஆனா அவனுடைய ஆசை முடிஞ்சதுக்கு அப்புறமும் அவனுடைய ஆவி இன்னுமே ஆஃப்டர் லைஃப்க்கு போகாம இருக்குது. அப்படியே கட் பண்ண அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு பிடிக்கிற மாதிரியான ஒரு கீச்சேனை வாங்கி கொடுக்குறான். ஏன்னா இதையும் பார்த்தீங்கன்னா பிராங்க் தான் சொல்லியிருந்திருப்பான். ஸோ நம்ம ஹீரோயினுக்கு பிடிக்கிறதையா ஹீரோ பண்ணிட்டு இருக்கிறதுனால ஹீரோவை ரொம்ப ரொம்ப நம்ம ஹீரோயினுக்கு பிடிச்சி போயிருது. ஆனால் இப்படி பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ தெரியாதனமா ஹீரோயினுக்கும் இந்த பிராங்க்குக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயத்தை வளரிடுறான். இது எப்படி உங்களுக்கு தெரியும்? இது எனக்கும் என்னுடைய எக்ஸ் ஹஸ்பண்டுக்கு மட்டும் தெரிஞ்சது தான், உங்களுக்கு எப்படி தெரியும்னு உண்மையை சொல்லுங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஹீரோவை ஃபோர்ஸ் பண்ணி கேட்க, இந்த டைம்ல பிராங்க்கும் வந்து எல்லா உண்மையுமே சொல்லிருன்ற மாதிரி சொன்னதும் நம்ம ஹீரோவும் வேற வழி இல்லாம இந்த மாதிரி எனக்கு பேய்கள் எல்லாம் பாக்குற மாதிரியான சக்தி இருக்குது, உன்னுடைய ஹஸ்பண்டான பிராங்க் தான் என்ன இதெல்லாம் பண்ண வச்சாரு, அதனாலதான் இது எல்லாத்தையுமே நான் பண்ணேன்ற மாதிரி சொன்னதும் ஹீரோயினால நம்பவே முடியல. நீ என்ன ஏமாத்த பாக்குற, நானும் நம்ப மாட்டேன்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டே இருக்க. சரி இப்போ நான் என்ன சொன்னா நீ நம்புவேன்ற மாதிரி ஹீரோ கேட்க, எனக்கும் பிராங்க்குக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் கேக்குறேன். அதாவது பிராங்க் ஒரே ஒரு கனவை பார்த்து ரொம்பவே பயப்படுவாரு, அது என்ன கனவுன்னு சொல்லு பாக்கலான்ற மாதிரி கேட்டதும் நம்ம ஹீரோவும் பக்கத்துல இருக்கிற பிராங்க் கிட்ட கேட்க, பிராங்கையும் பாத்தீங்கன்னா தண்ணிக்குள்ள மூழ்கி போற மாதிரியான கனவை சொல்லுன்ற மாதிரி சொன்னதும் நம்ம ஹீரோவும் இந்த மாதிரி அவர் தண்ணிக்குள்ள மூழ்கி போவாரா, அந்த கனவை பார்த்து தானே அவர் பயப்படுவாருன்ற மாதிரி கேட்டதும் நம்ம ஹீரோயினை பாத்தீங்கன்னா இதெல்லாம் இல்ல, நீ என்னை ஏமாத்த தான் நினைக்கிற, இனிமேல் என்னுடைய மூஞ்சிலேயே முழிச்சிடாதுன்னு சொல்லிட்டு கோபமா அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அவங்க போனதும் நம்ம ஹீரோ இந்த பிராங்க் கிட்ட ஏண்டா போய் சொன்னன்ற மாதிரி கேட்டதும் நீ எப்போதுமே உன்னை பத்தி மட்டும் தான் நினைக்கிற, அதனாலதான் இந்த மாதிரி சொன்னேன்னு சொல்லிட்டு அந்த பிராங்க்கும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். சோ இப்ப நம்ம ஹீரோயினையும் மிஸ் பண்ணதுனால நம்ம ஹீரோ ரொம்ப ரொம்ப சோகமாக்கிறான். அதனால ஒரு இடத்துல உட்காந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்க, 2-3 ஆவிகள் அந்த இடத்துக்கு வந்து என் ஆசையை நிறைவேற்றுப்பான்ற மாதிரி கேக்குது. ஆனா நம்ம ஹீரோ அதெல்லாம் கேட்காம வீட்டுக்கு வந்துடுறான். இப்படி ரொம்ப ரொம்ப சோகமா இருக்க அடுத்த நாள் என்ன பண்றான்னா அவன் கூட ஒர்க் பண்ற ஒரு டாக்டர் கிட்ட வந்து இந்த மாதிரி நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், ஆனா அவ இப்ப என்கிட்ட பேச மாட்டேக்குறா, அதனால எனக்கு நிறைய மருந்து கொடு, நான் அவளை மறக்கணும், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படி இப்படின்னு கேட்கும்போது அந்த ஃப்ரெண்டையும் பாத்தீங்கன்னா வானா உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி அவருடைய இடத்துக்கு கூட்டிட்டு வராரு. அங்க பாத்தீங்கன்னா மேல நிறைய போஸ்டரா ஒட்டி வச்சிருக்குது. அதுல ஒரு போஸ்டர்ல அடுத்தவங்களுக்காக வாழ்ற வாழ்க்கை மட்டும்தான் ஒருத்தான வாழ்க்கைன்ற மாதிரி எழுதிருக்குது. இதெல்லாம் ஹீரோடைய ஃப்ரெண்டு நம்ம ஹீரோ கிட்ட காமிச்சு நிறைய அட்வைஸ் பண்ண இப்போ தான் நம்ம ஹீரோவுக்கு அவன் பண்ண தப்பெல்லாம் புரிய வருது. உடனே என்ன பண்றானா இவனுக்கு கண்ணுக்கு நிறைய ஆவிகள்லாம் தெரியும்ல, அது எல்லாத்தையுமே மீட் பண்ணி உங்களுடைய ஆசைலாம் என்னது அதெல்லாம் நான் நிறைவேற்றுறேன்ற மாதிரி கேட்கிறான். அதே மாதிரி நிறைய ஆவிகள்லாம் நம்ம ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்க நம்ம ஹீரோவும் அந்த ஆவிகளுடைய ஆசைகள் எல்லாம் தீர்த்து வைக்க ஆவிகள் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா ஆஃப்டர் லைஃப்க்கு போயிருது. அதே மாதிரி ஒரு அம்மா நம்ம ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பாங்கல்ல, அவங்க என்ன கேட்டிருப்பாங்கன்னா அவங்களுடைய பொண்ணுங்க ரெண்டு பேரும் பேசாம இருந்திருப்பாங்க, அவங்கள பேச வைக்கிறதுக்கான ஒரு லெட்டர் இந்த அம்மா எழுதியிருந்திருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு அது போய் சேர்ந்திருக்காது. ஸோ அதை எடுத்து நம்ம ஹீரோ அந்த பொண்ணுங்க கிட்ட கொடுக்க அவங்கள பாத்தீங்கன்னா சமாதானம் ஆகிடுறாங்க. இந்த அம்மாவுடைய ஆசையும் நிறைவேறிடுது, அதனால அவங்களுடைய ஆவியும் ஆஃப்டர் லைஃப்க்கு போயிருது. இதே மாதிரி எல்லா ஆவிகளுடைய ஆசையுமே நம்ம ஹீரோ நிறைவேற்றிட்டு இருக்கிறான். அப்புறமா நம்ம ஹீரோயினை மீட் பண்ணி பேசலாம்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ஒரு ஃபங்க்ஷனுக்கு தான் போயிருப்பாங்க, அந்த ஃபங்க்ஷனுக்கு போய் மீட் பண்றான். இருந்தாலும் நம்ம ஹீரோயினை பாத்தீங்கன்னா ஏன் என்ன ஃபாலோ பண்ணிட்டே வர, ஏன் பின்னாலெல்லாம் வராதன்ற மாதிரி சொன்னதும் இல்ல நான் சொல்றதெல்லாம் உண்மைதான்ற மாதிரி நம்ம ஹீரோ பிடிவாதமா இருக்கிறான். இல்ல நீ என்னுடைய ஹஸ்பண்டோடைய ஃப்ரெண்டா இருக்கலாம், அதனால வாங்கிட்ட சொன்ன விஷயத்தெல்லாம் வச்சு நீ என்ன ஏமாத்த பாக்குற அப்படியே நம்ம ஹீரோயினை பாத்தீங்கன்னா பிடிவாதமா இருக்காங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோ இல்ல நான் சொல்றது தான் உண்மைன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் ஹீரோவை பத்தி புரிஞ்சிக்காம வேகமா வெளியில வராங்க. ஹீரோவும் ஃபாலோ பண்ணிட்டே நான் சொல்றதை கேளு சொல்றதை கேளுன்னு பின்னாடியே வந்துட்டு இருக்கிறான். ஒரு கட்டத்துல ஹீரோயினை பிளாக் பண்ணி பேசிட்டு இருக்க ஒரு பெரிய பஸ் வந்து நம்ம ஹீரோ மோதும் பாருங்க. நம்ம ஹீரோவும் பறந்து போய் கீழே விழுந்துடுறான். எல்லாரும் பதறி அடிச்சு நம்ம ஹீரோ பக்கத்துல போறாங்க, ஆனா நம்ம ஹீரோ மட்டும் ஆவியா எந்திரிச்சு வந்து நிக்கிறான். இதை பார்த்த பிராங்கும் வாடா தம்பி வந்துட்டியா, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்ற மாதிரி சொல்ல அங்க பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கூட்டம் வந்துருச்சு. அது போக அந்த லாயரும் பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு தான் வந்துட்டு இருந்திருப்பான். அவனும் வேகமா நம்ம ஹீரோ பக்கத்துல வந்து பயங்கரமா சிபிஆர் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோயினும் கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க, ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இதை பார்த்தா இந்த பிராங்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்றான். இவ்வளவு உண்மையா இருக்கிற பொண்ணை தான் நம்ம ஏமாத்திருக்கோமா, நம்ம பண்ணதுதான் தப்பு, இனிமேலாவது ஹீரோயின் சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு அவன் பண்ண தப்பு எல்லாத்தையுமே உணர்ந்து நம்ம ஹீரோடைய காதுல ஏதோ சொல்றான். அடுத்தது பாத்தீங்கன்னா அவனுடைய ஆவி அப்படியே ஆஃப்டர் லைஃப்க்கு போயிருது. இங்க கீழே கிடக்குற நம்ம ஹீரோவுக்கு பாத்தீங்கன்னா
அந்த லாயர் தான் பயங்கரமா சிபிஆர் பண்றாரு, வாயோட வாய் வச்செல்லாம் பயங்கரமா சிபிஆர் பண்றாரு. அப்படியே சீனும் கட் ஆகுது. அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு ஹாஸ்பிட்டல்ல கண்ணு முழிக்கிறான், இனிமே உயிரோட தான் இருக்கிறான். அதுவும் ஸ்டார்டிங்ல ஒரு ஹாஸ்பிட்டல் போயிருந்தால அந்த டாக்டர் தான் நிக்கிறாங்க. அட நீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டதும், இல்ல நீங்க பஸ்ல அடிபட்டு கிட்டத்தட்ட இறந்து போயிட்டீங்க, அப்புறமா ஒரு லாயர் வந்து உங்களுக்கு சிபிஆர் பண்ணதுனால மறுபடியும் உங்களுக்கு உயிர் வந்துருச்சுன்ற மாதிரி சொல்றாங்க. அப்படியே சீனும் கட் ஆகுது. கடைசியா நம்ம ஹீரோ அவனுடைய கிளினிக்ல ஒர்க்ல இருக்கும் போது அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வராங்க. உடனே நம்ம ஹீரோ சந்தோஷப்பட, இல்ல நான் பல்வழிக்காக இந்த இடத்துல ஒரு டாக்டரை பார்க்க வந்தேன்ற மாதிரி சொன்னதும், அட வாங்க நான் பாத்துறேன்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றான். இல்ல இல்ல அவர் வந்துருவாங்க, நீங்க நல்லா இருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அப்படியே கிளம்பும் போது நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி பிராங்க் 8 வயசா இருக்கும் போது அவன் தனியா இருக்கிற மாதிரி அவனுக்கு ஒரு கனவு வரும், அந்த கனவை பார்த்துதான் அவன் ரொம்பவே பயப்படுவான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஹீரோயினை பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. ஏன்னா இதுதான் உண்மையான கனவு, அதனால இத்தனை நாள் நம்ம ஹீரோ சொல்றதெல்லாம் உண்மைதான்ற மாதிரி இப்பதான் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் ரொம்பவே சோகமா அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயின் திரும்ப வருவாங்களான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அதே மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து, இன்னுமே டாக்டர் வரல, என்னுடைய பல்லு வலிக்குதுன்ற மாதிரி சொன்னதும், நான் சரி பண்றேன்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றான். அதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. சோ இந்த படத்தை பார்க்கும் போதே ஏதோ ஒரு தமிழ் படத்தை பார்த்த மாதிரி உங்களுக்கு ஞாபகம் வரலாம். சோ என்ன படம் உங்களுக்கு மைண்ட்ல வந்துச்சுன்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது போக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிருங்க. சோ இன்னுமே நீங்க மிஸ்டர் ரைஸ் ஒரு ஃபேமிலியில வந்து ஜாயின் பண்ணலனா மறக்காம ஜாயின் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. புது இன்ஸ்ட ஐடியா ஃபாலோ பண்ணாதவங்களாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பேரு மிஸ்டர் ரைஸ் ஒரு ஃபேமிலி. சேஃபா இருங்க, உங்களுக்கு பிடிச்சவங்கள ரொம்ப ரொம்ப சேஃபா பாத்துக்கோங்க.